எதிர்நீச்சல் நண்பர்களே, இந்த சமூகம் குடும்பத்தினுடைய படிமங்களால் ஆனது. குடும்பம் ஒரு மிகச்சிறந்த அறிவியல் பார்வையும், குடும்பம் ஒரு மிகச்சிறிய பாரம்பரிய விதைகளையும் நமக்கு தந்து கொண்டே இருக்கிறது. ஆகையினால்தான் இலக்கண மீறாத கவிதை குடும்பம் என்று சொல்கிறோம். ஒரு கவிஞன் இப்படி எழுதினான், ரேஷன் கடைக்காரருக்கு குழந்தை பிறந்தது எடை குறைவாக என்று. காரணம், அவர் ஒவ்வொரு நாளும் போட்ட அரிசி பருப்பில் 500 கிராம் கம்மியாக விட்டதுனால குறைஞ்சி போச்சு அப்படின்னு. கவிதைகள் எப்பவுமே இலக்கணங்களை மீறுவதில்லை. ரொம்ப முக்கியம் அதுதான். பெண்ணை உன் கூந்தலை மொட்டை மாடியில் போய் காயை போட்டு விடாதே, அதுவும் காலையில் போய் காயை போட்டு விடாதே, இறை தேட வந்த பறவைகள் எங்கே இருட்டி விட்டதோ என்று திரும்பிவிடும் என்று சொல்கிறது. ஏனென்றால் இந்த கவிதைகளுக்கு இலக்கணம் இருக்கிறது. இலக்கணமீறாத கவிதையினுடைய அடையாளம்தான் குடும்பம். குறிப்பாக ஒரு குடும்பம்தான் எனக்கு உறவுகளை கற்றுத்தந்தது. இன்றைக்கு அப்படி உறவுகள் இருக்கிறதா என்று கொண்டு யோசித்து பார்க்க வேண்டும். தாய், தந்தை, பெரியப்பா, பெரியம்மா, அத்தை, மாமா, தாத்தா, சித்தப்பா, சித்தி, இப்படியெல்லாம் எவ்வளவு உறவுகள். அந்த உறவுகளுடைய பெயர்களே இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மறந்துவிட்டது. இன்றைக்கு ஒரு குடும்பத்துக்குள் அப்பா, அம்மா, மகன் என்கிற 3 உறவுகள் மட்டும்தான் இருக்கிறது. யார் அத்தை, யார் மாமா, யார் பெரியம்மா, யார் கொள்ளு தாத்தா, யார் பாட்டி, யார் கொள்ளு கிழவன் என்பது கூட பெயர் தெரிய முடியாத ஒரு நிலையாக இருக்கிறது. இப்படிப்பட்ட பெயரை அறிந்த மரங்களாக இருந்த ஒரு அற்புதமான ஒரு விருட்சம்தான் கூட்டு குடும்பம். அந்த கூட்டு குடும்பத்துக்குள் நாம் என்னென்னலாம் கற்றுக்கொண்டோம். பணத்தை எப்படி செலவழிப்பது என்று கற்றுக்கொண்டோம். எல்லாரும் சம்பாரிச்சிட்டு வருவாங்க, அதை மொத்தமாக போட்டு யார் யார் எதுக்கு செலவு பண்ணணும்னு என்பதை கற்றுக்கொண்டோம். ஒரு கூட்டு குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு வசிப்பதற்கான இடம் கம்மியாக இருந்தாலும் இதை எப்படி வாழ்ந்து கொள்ள வேண்டும், நீ மொட்டை மாடியில் போய் படுத்துக்க, நீ வந்து ஒட்டுத்தண்ணியில் போய் படுத்துக்க, இன்றைக்கி வந்து அக்காவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நாம் எல்லோரும் எந்த இடத்துல தான் படுக்கணும், அப்படி என்கிற ஒரு தீர்மானத்தை, ஒரு வரையறையை, இப்படித்தான் வாழ வேண்டும் என்கிற நெறிமுறையை கற்றுத்தந்தவர்கள் நம் கூட்டு குடும்பத்தினுடைய மூதாதையர்கள். அந்த மூதாதைகளினுடைய பேச்சை நாம் கேட்கிறோமா என்பதுதான் கேள்விக்குறியாக இருக்கிறது. கூட்டு குடும்பத்திற்கு நிறைய உதாரணங்களை சொல்லலாம். ஒரு கூட்டு குடும்பத்துக்குள் இருந்தவர்கள் பல்வேறு விதமான படிப்பு முறைகளை படித்து கொண்டு வருகிறார்கள். இன்ஜினியர் ஒருத்தன் படிச்சிருப்பான், டாக்டர் ஒருத்தன் படிச்சிருப்பான், அல்லது அந்த குடும்பத்தில் எல்லாருமே இன்ஜினியராக இருப்பான். என்னன்னு கேட்டால், அப்பாவுக்கு உதவியாக நான் இன்ஜினியரிங் படித்தேன், அண்ணனுக்கு உதவியாக நான் இன்ஜினியரிங் படித்தேன். ஒரு வீட்டில் 10 இன்ஜினியர் இருப்பான், ஒரு வீட்டில் 20 ஆசிரியர்கள் இருப்பான். என்னான்னு கேட்டோம்னா, இந்த சமூக அமைப்புக்குள் ஆசிரியர்களாக இருக்கும்போது அதுக்கு இருக்கக்கூடிய மரியாதையே வேறு. அதனால் எங்கள் குடும்பத்தில் இருப்பவர்கள்லாம் ஆசிரியராக இருந்தார்கள். நீங்கள் கமலஹாசன் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய வக்கீல்கள் இருப்பாங்க. அவங்களுடைய அப்பா சீனிவாசன் வந்து சொல்லுவார், நாங்கள் ஏன் வக்கீலுக்கு படித்தோம் அப்படின்னா, எங்கள் அப்பா எல்லாரையும் வக்கீலுக்கு படிக்க வச்ச காரணம் என்னன்னா, ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கரடுமுரடான பல்வேறு அமைப்புகளில் இருக்கக்கூடிய மனிதர்கள் நிறைய பிரச்சனைகளில் சண்டை போட்டுக்கொண்டு இரத்தத்தோடு வர்றாங்க. இவர்களுக்கெல்லாம் ஒரு முறைப்படுத்தப்பட்ட வாழ்க்கையை நாம் தர வேண்டுமென்றால் வக்கீல் படிப்பு உறுதுணையாக இருக்கும், இவர்களை சரி செய்யலாம் என்கிற ஒரு அற்புதமான சித்தாந்தத்தை ஒரு கூட்டு குடும்பம் கற்றுத்தருகிறது. 10-20 வக்கீலங்க இலவசமாக வாதாடி இருக்கிறாங்க. அப்போ அந்த கூட்டு குடும்பத்துக்குள் இருக்கும்போது அந்த குடும்பத்துக்கு, கூட்டு குடும்பத்துக்குள்ள இருக்கிறவருக்கு எல்லாரும் உறவுகளாக மாறுறாங்க. இது நமக்காக உழைக்கிற ஒரு குடும்பம்னு மாறுறாங்க. அண்ணன், தம்பி, தாத்தா, பாட்டி, பெரியப்பா, சித்தப்பா எல்லாரும் இந்த பரமக்குடியில் இருக்கக்கூடிய, சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்களுக்காக வாதாடுகிறார்கள் என்கிற ஒரு கூட்டு குடும்பத்துக்குடைய நேசம் ஏற்படுகிறது. அதெல்லாம் இப்போ எங்கே போச்சு? இன்றைக்கி நெஸ்ட்டுன்னு ஆகிப்போச்சு, கூடுன்னு, கூட்டு குடும்பம் கூடாக மாறி போச்சு. அந்த கூட்டில் இருக்கக்கூடிய பறவைகள் கூட ஒன்றை ஒன்று புரிந்து கொள்ள முடியாத தன்மைகள் போயிடுச்சு. இப்போ உதாரணமாக, எங்கள் பாட்டி எனக்கு தலையில் அடிபட்டா, எனக்கு இந்த மருந்து கட்டினா போதும்னு சொல்கிறதுக்கு ஒரு பாட்டி இருந்தாங்க, இப்போ இல்லை. எனக்கு தேவையான விஷயங்களை கற்றுத்தருவதற்கு ஒரு தாத்தா இருந்தார், அவர் இன்னைக்கு இல்லை. இந்த தாத்தா எங்கே இருக்கிறாருன்னு தெரியல. என்னுடைய விஷயங்களை எப்படியெல்லாம் நடந்து கொள்ளலாம் என்பதற்கான ஒரு நூலிலிருந்து ஒரு எடுத்துக்கொண்டு வந்து, இந்த நூல் இப்படி இருக்குது, இந்த நூல் இப்படி சொல்லுது, இதை நீ படிச்சுட்டு போ, இன்றைக்கி நீ இன்னும் பக்காவான ஆளாக மாறலாம் சொல்வதற்கான ஒரு வழிகாட்டியாக ஒரு மாமா இருந்தார். அவையெல்லாம் இன்றைக்கு சிதைந்து போன உறவுகளாக மாறிவிட்டது. அப்போ இந்த சிதைந்து போன உறவுகளை தேடி, உறவுகளை தேடி நாம் வந்து யோசிக்கிறோமா அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. ரொம்ப யதார்த்தமானது நம்முடைய கூட்டு குடும்பம் என்பது. ரொம்ப வெள்ளந்தியானது நம்முடைய கூட்டு குடும்பம். ஒரு மாமா பயங்கர முசுடாக இருப்பார், இன்னொரு மாமா ரொம்ப சாஃப்டாக இருப்பார். இந்த முசுடாக இருக்கிற மாமாட்ட அழுது அடம்பிடிக்கிற நம்ம வந்து சாந்தமாக இருக்கிற மாமா அதை சமாதானப்படுத்துவார். அப்போ பேலன்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு இடமாக வந்து கூட்டு குடும்பம் இருந்தது. அதனால தான் அதை இலக்கணமீறாத கவிதை அப்படின்னு சொல்கிறோம். இப்படி தான் இருக்கணும் என்பதை வந்து ரொம்ப கரெக்டாக கற்றுக் கொடுக்கும். இப்போ உதாரணமாக,
ஒரு ஒரு எங்கள் வீட்டுக்கு எதிர்த்தாப்புல ஒரு வீடு இருந்தாங்க, ரொம்ப சின்ன வீடு. அந்த வீட்டில் ரெண்டு பேருக்கு ஒரு ஒரு மகளுக்கு வந்து திருமணம் பண்ணிட்டாங்க, படுப்பதற்கே இடம் இருக்காது. இவங்க என்ன என்ன பண்ணுவாங்க தெரியுமா, அவங்க செகண்ட் ஷோ படத்துக்கு போயிடுவாங்க அந்த நாலு பேரும். ஏன், என்னுடைய மகளுக்கு திருமணம் ஆகிவிட்டது, என் மகளும் மருமகனும் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு சினிமாவுக்கு போயிடுவாங்க. அப்போ ஒரு கூட்டு குடும்பம், ஒரு எளிமையான வாழ்க்கையை வாழக்கூடிய குடும்பம், சந்தோஷமாக இருக்க வேண்டும், நாங்கள் வந்து படத்துக்கு போகிறோம் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தன்மையை, ஒரு புதிய வாய்ப்பாட்டை, ஒரு புதிய பரிணாமத்தை உருவாக்குகிற ஒரு நல்ல அடையாளத்தை நம்முடைய குடும்பங்கள் நமக்கு சொல்லித்தந்தது. அந்த விளிமையங்களை கற்றுக்கொள்ள வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது, ரொம்ப ரொம்ப முக்கியம். எங்கள் வீட்டில் 16-17 குழந்தைகள் இருந்துச்சு. அந்த 16-17 குழந்தைகள் இருக்கும்போது எங்கள் குடும்பம் அவ்வளவு சந்தோஷமாக இருந்தது. இன்றைக்கு நான் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு மூலையில் ஒரு வீட்டை கட்டி கொண்டு பெரிய கிரகப்பிரவேசம் வச்சு எல்லாரையும் கூப்பிட்டு அழைச்சி பேசினாலும் என் கூட்டு குடும்பத்தில் இந்த சந்தோஷம் இங்கே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை தான் இன்றைக்கு ஏற்படுகிறது. ரொம்ப அற்புதமான உதாரணமாக பார்த்தீங்க அப்படின்னா, தலைவாழை இலை போட்டு அந்த தலைவாழ இலையில் பல்வேறு விதமான பதார்த்தங்களை வைத்து அதை பரிமாறி சாப்பிடுகிற உணர்வு எந்த வீட்டில் இருக்கிறது? ஏதாவது விசேஷத்தில் மட்டும்தான் சாப்பிட்றோம். ஆனால் ஒவ்வொரு நாளும் நம் வீட்டில் நடந்த விசேஷங்களை எல்லாம் கொஞ்சம் கண்மூடி யோசித்து பாருங்கள். தீபாவளிக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும்போது அதில் வெள்ளைப்பூட்டை போட்டு நல்லெண்ணெயை ஊற்றி அதில் இதை காய்ச்சி அதை நல்லா தேய்க்கிறதுக்காக குழந்தையை தேடி ஓடி பாட்டி மடியில் போய் உட்காந்து பாட்டி இறுக்க பிடிச்சிக்கிட்டு தாத்தா வந்து தலையில் நச்சு நச்சு நச்சுன்னு அடித்து கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த துணிமணிகளை எடுத்து கொடுத்து அவர் காலில் கும்பிட்டு விழுந்து வாங்கும்போது அவர் ஒரு எட்டனா கொடுப்பார் பாருங்கள், அந்த மகிழ்ச்சி இன்றைக்கு இருக்கிறதா? அந்த எட்டனாவில் இருக்கிற மகிழ்ச்சி இன்றைக்கி 80,000 ரூபா கொடுத்தாலும் கூட இல்லை. அப்படிப்பட்ட கூட்டு குடும்பத்தினுடைய மகிழ்ச்சியை பாதுகாக்க வேண்டுமென்றால், இலக்கணமீறாத கவிதைகளாக உங்கள் குடும்பம் இருக்க வேண்டுமென்றால், உங்கள் குடும்பத்துக்குள் இருக்கக்கூடிய உறவுகளினுடைய பலத்தை பலப்படுத்த வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. நம்முடைய உறவுகளை தேடி தேடி கூட்டு குடும்பத்தை பலப்படுத்த வேண்டி இருக்கிறது. நம்முடைய உறவுகள் நம்மை நோக்கி மிகப்பெரிய சதிவலைகளை பின்னாது, ஆனால் நம்முடைய சங்கடங்களை தீர்க்கக்கூடிய அருமருந்தாக இருக்கும். அதுதான் இலக்கணம் மீறாத ஒரு கவிதையினுடைய வாழ்க்கையாக இருக்கும். அப்படிப்பட்ட இலக்கணம் மீறாத ஒரு கவிதை தான் குடும்பம். கண்ணதாசனை பற்றி சொல்லும்போது கண்ணதாசனுடைய மனைவி வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு 100 ரூபாய்க்கு பெருஞ்சீரகம் வாங்கிறது மாதிரி ஒரு கவிதை எழுதி கொடுங்க அப்படி சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு கவிதையை பற்றி தெரியாது. 1 கிலோ அரிசி வாங்கிறதுக்கு ஒரு கவிதை எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. 1 கிலோ அரிசிக்கான கவிதையை அவர் எழுதுவார். ஒரு ஒரு கல்கோனா மிட்டாய் வாங்கிறதுக்கான ஒரு கவிதை எழுதி கொடுங்கன்னா கல்கோனா மிட்டாய்க்கான கவிதையை எழுதுவார். அப்படி அவருக்கு அவர் வீட்டுக்கு முன்னால் இருந்த ஒரு பெட்டிக்கடைக்காரர் கண்ணதாசனுடைய குடும்பம் கவிதையால் வளர்ந்த குடும்பம் என்று சொல்லி முதல் தொகுப்பையே அந்த கடைக்காரர் தான் போட்டார் அப்படி சொல்லுவாங்க. அவர்கிட்ட போய் கேட்கும்போது தான் சொன்னாங்கன்னா, கூட்டு குடும்பம், கண்ணதாசனுக்கு எத்தனை குழந்தைங்கன்னு உங்களுக்கு தெரியும், கண்ணதாசனுடைய வறுமை உங்களுக்கு தெரியும், அந்த வறுமைக்கு கவிதை எவ்வளவு மிகப்பெரிய பரிசாக இருந்தது என்று உங்களுக்கு தெரியும், மிகப்பெரிய ஒரு ஒரு வீடு வரை உறவு, வீதி வரை உறவு, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ என்கிற ஏகாந்தத்தை உணர்ந்து அந்த கண்ணதாசன் கூட்டு குடும்பத்தினுடைய அடையாளத்தினுடைய கவிதைகள் நிறைய எழுதியிருக்கிறார். இலக்கணம் மீறாத கவிதை கூட்டு குடும்பம். அந்த கூட்டு குடும்பத்தை நாம் பாதுகாக்க வேண்டுமென்றால், இலக்கணம் மீறாத மனிதர்களாக, அற்புதமான கூட்டு குடும்ப கவிதையை படைப்பவர்களாக நாம் வாழ வேண்டும் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இதுதான் கூட்டு குடும்பத்தின், அற்புதமான குடும்பத்தின், அழகான குடும்பத்திடமிருந்து நாம் பெற வேண்டிய படிப்பினை. இலக்கணம் மீறாத கவிதை கூட்டு குடும்பம். குடும்பம் இலக்கணம் மீறாத கவிதையாக இருக்கக்கூடிய கூட்டு குடும்பத்தினுடைய அருமை பெருமைகளை நிறைய பேசிகிட்டே இருக்கோம், இன்னும் நிறைய பேசலாம். அடுத்து வர்ற பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.